ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தோம்னா சைட்டஸ் L150 ட்ரெட்மில்லுக்கான லைவ் ஒர்க் அவுட் டெமோ வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மிஷினோட ஃபுல் வியூ. இப்போ இந்த மிஷினுக்கான எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த ஒர்க் அவுட் டெமோ வீடியோவை இப்போ நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த டிஸ்பிளேல வந்து என்னென்ன வருதுன்றதுன்னு காமிச்சிறேன். டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ், கலோரிஸ், பல்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்துற மாதிரி இருக்கும். அதே போல் மிஷினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டு ஸ்டாப் பட்டன் வந்துடும். இந்த சில்வர் கலர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பல்ஸ் ரேட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுற பட்டன் வந்துடும். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதே போல் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி 418 இன்ஸ்டண்ட்டாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்பிளேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனும் இருக்கும். இந்த ரெட் கலர் கீ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சேஃப்டி கீ, எமர்ஜென்சி கீன்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ எந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதில் கிளிப் பண்ணிக்கிற வேண்டியது. ஒரு மிட் எண்டுக்கு மேலே போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பிளக் ஆயிரும். ஸோ அன்பிளக் ஆயிடுச்சுன்னா மிஷின் கொஞ்சம் சடனாக ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க, பொழுதுனே விளாட்றாங்க அப்படின்னா இந்த கீ எடுத்து வச்சா போதும், மிஷின் எந்த விதமான ஃபங்க்ஷனே ஆகாது. இந்த கீ போட்டால் மட்டும்தான் மிஷின் ஃபங்க்ஷனே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிஷினில் வந்து அடிஷனல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா MP3 பிளேயர் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மொபைல் ஃபோனை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோட இருக்கும். இந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் மோட்டர் ரீப்ளேஸபிள் வாரண்டி கொடுப்பாங்க. 2 இயரில் மோட்டரில் எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே இதிலே வந்துடும். இப்போ இந்த மிஷினுக்கான டெமோ வீடியோ இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ மிஷினில் வந்தோடனே ஏறினமே இந்த சைட் பிளாட்ஃபார்மில் கால் வச்சுக்கணும். எல்லோ கலர் ஸ்டிக்கர் போட்டிருக்காங்களா அங்கே கால் வச்சுக்கணும். இப்போ வந்து ஹேண்டில் இருந்துச்சுல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்டிலில் ஸ்டார்ட் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணால் போனோம்னா மிஷின் ஒரு 3 செகண்ட்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் ஆயிரும். 0.8 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து மிஷின் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்டார்ட் ஆனாமே நம்ம இறங்கி வாக் பண்ணிக்கிறலாம். வாக் பண்ணாமே அங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் ஸ்பீடு கூட்டிக்கிறலாம், சடன் பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவும் ஸ்பீடு கூட்டுறதுக்கு இருக்கும். இப்போ அந்த நம்ம அங்கே கூட்டுறோம் பாருங்களேன், ஹேண்டிலில் அந்த பட்டன் அமுக்க அமுக்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். மேலே பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து 1.2 1.3 மாறிக்கிட்டே இருக்கா, அந்த மாதிரி ஸ்பீட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக இங்கே நம்ம ட்ரெட்மில்லோட ஸ்பீட் லெவலும் கூட்டிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமே நம்ம டிஸ்பிளேல என்னென்ன பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸு, டைமு, ஸ்பீடு, நம்ம பல்ஸ் ரேட் என்ன, கலோரிஸ் என்ன, பல்ஸ். இப்போ அந்த பல்ஸில் லைட் இருப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கையை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனா அந்த ஆல்ரெடி சொன்ன சில்வரில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அங்கே பல்ஸ் ரேட் காட்டும். இப்போ இந்த சில்வர்லேருந்து இந்த கையை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலோரி பேன் அவுட்டு காட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலோரி லெவல் வந்து பேன் அவுட் பண்ணுறது எவ்வளோன்றதை காமிச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் லெவலில் 3 லெவல் இன்க்ளைன் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றதை இப்போ நான் காமிச்சிறேன். இந்த மாதிரி நம்ம மிஷினை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணணும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இறங்கிக்கிட்டு இந்த மாதிரி மிஷினை வந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறலாம். இது வந்து ஹைட்ராலிக் டைக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுமே இந்த ஒரு எல்லோ கலரில் ஒரு நாப் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம லைட்டை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ, இதில் 3 லெவல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்க்ளைன் லெவலில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு பண்ணக்கூடாது, இதே போல் ரெண்டு சைடுமே இந்த ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு சைடுமே இந்த ஹேண்டில் லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக வைக்கணும். ஃபஸ்ட் இதில் ஒன்று வச்சுட்டு செகண்ட் இதில் செகண்ட் வைக்கக்கூடாது. இதுலேயும் தேர்டுனா இதுலேயும் தேர்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்க்ளைன் ஹைட்ராலிக் கொடுத்துருப்பாங்க. இன்க்ளைன் செட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாயிரும். இந்த ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருப்பாங்க, அதை லைட்டாக ஒரே ஒரு கிளிக் பண்ணி விட்டோங்கன்னா ஸ்லோ பை ஸ்லோவாக இறங்கிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்லோ பை ஸ்லோவாக இறங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் கொஞ்சம் டேப்பர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இறங்கி இன்க்ளைன் லெவல் பொசிஷன் வச்சு நம்ம வாக் பண்ணிக்கிறலாம். அடுத்து இதை வந்து ஈஸிலி ஃபோல்டபுள், இப்போ இதுக்கு முன்னாடி ஃபோல்ட் பண்ணோம்ல, அதே போல் வந்து இதே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தூக்கி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1 place to 1 place ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ரெண்டு பக்கம் வீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 place to 1 place எப்படி மூவ் பண்ணுறதுன்றதையும் காமிச்சிடும். மிஷினில் லைட் அந்த இடத்துல கால் வச்சுக்கிட்டு லைட்டை லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் மிஷின் வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீலில் பேலன்ஸ் ஆயிரும். இந்த வீலில் வச்சுக்கிட்டு நம்ம லைட்டை ஃப்ரண்ட்டை எங்கே வேணாலும் எந்த ரூம் டு எந்த ரூம் வேணாலும் கொண்டு போய்க்கிறலாம். இந்த மாதிரி எங்கே வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டு கொண்டு வந்துக்கிறலாம். எல்லா டைரக்ஷன்லையுமே நம்ம கொண்டு போய்க்கிறலாம். எங்கே வேணாலும் மூவ் பண்ணி கொண்டு போய்ட்டு வந்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இதில் வந்து அடிஷ்னலாக வந்து MP3 பிளேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து போர் அடிக்காமல் ட்ரெட்மில் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் சாங்ஸ் நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே பண்ணிக்கிறலாம். ஓகே கைஸ், இதுதான் இந்த நம்ம சைட்டஸ் L150 க்கான லைவ் ஒர்க் அவுட் டெமோ வீடியோ. ஓகே, தேங்க்யூ கைஸ்.